இப்போ 10 கிலோ சிக்கன் 65 நம்ம பாய் எந்த ஸ்டைலில் செய்கிறார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ சிக்கனுக்கு 5 முட்டை போடுறாரு. இது வந்து பாய் கடை சிக்கன் 65 மசாலா. 5 முட்டை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 முட்டை சிக்கன் 65 மசாலா, சக்தி மசாலா 200 கிராம் போட்டிருக்காரு. இந்த மசாலா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனியாம் போட்டு 100 கிராம் போடுறாரு பாய். அதுவும் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறாரு. நம்ம இது போல் மசாலா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறாரு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி மிளகாத்தூள் 75 கிராம் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறாரு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம் மேட் மசாலா. நம்ம கையில் வந்து 2 கை அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல மாவு போடுறாரு. கடல மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு 2 கை, கடல மாவு பார்த்திங்கன்னா 2 கை கடல மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர். இது மூணுமே மிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு ஹோம் மேடு சிக்கன் 65 மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் பவுட்ரு, ரெட் கலர் பவுட்ரு 1 பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு 1 பாக்கெட்டு. இப்போ நார்மலாகவே பாய் தள்ளுவண்டி கடையில் சிக்கன் 65 போடா கடையில் விற்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான டேஸ்டியான சிக்கன் 65 மசாலா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு போட்டார். அதுக்கப்புறம் இஞ்சி 2 கை இஞ்சி, இஞ்சி பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 கை பூண்டு, அப்போ பார்த்திங்கன்னா லெமன் 5 லெமன் போடுறாரு. ஒரு 5 லெமன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நல்லா அந்த கிரிப்ஸியாக நல்லா இதுவாக வர்றதுக்காக எண்ணெய் போடுறாரு. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml, அதாவது 10 கிலோ சிக்கனுக்காக 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்காரு. ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். மற்றது நீங்கள் அஜினமோட்டோவோ வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர் நீங்கள் பார்த்தாவே தெரியும். நல்லா சூப்பரான சிக்கன் 65 மசாலா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் 10 கிலோ சிக்கன் பாய் மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவருக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா மசாலா நல்லா ஊறிடும். இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மசாலாவுடைய கலரு எப்படி ஊறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா மசாலா ஊறிடுச்சு, நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இது பார்க்குறப்போ கலர் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரை பண்ணுறாரு. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மசாலா பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. 1/2 ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு இந்த மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் 65 கலரு அது எப்படி குக் ஆகி நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு டேஸ்டியான சிக்கன் 65, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. முட்டை, அரிசி மாவு, மிளகாத்தூள், கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தனியா தூள், மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, சால்ட்டு, லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு, கலர் பவுட்ரு, இதுதான் இவ்வளோ தான் சிம்பிளாக. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணணும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ எண்ணெய் ஆட் பண்ணணும். இது சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.